خلاص محمد الله يبقى سوبر عينه ما رجع அவ்வளோ கேரக்டர் இல்ல பட் இருந்தாலும் அவர் கொடுத்த கேரக்டர் வந்து பயங்கரமா பண்ணிக்கிறாரு. அப்படியே சூரிய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. படம் ஸ்கிரீன் பிரசன்ட் சூப்பரா போட்டிருக்காரு. மியூசிக் மியூசிக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சின்னதாக லைட்டாக ஒரு சீக்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம் நல்லா இருக்கு. இளையராஜாவோட மியூசிக்லாம் படுத்துறாங்க. அருமையா இருந்துச்சு. அதுதான் மியூசிக் பேக்ரவுண்ட்லயும் சரி சாங்லயும் சரி நல்லா கொடுத்துருக்காரு. விடுதலை படம் பார்த்துட்டு வந்தேன். சேதுபதி இவன் சூரி வேற மாறினா இந்த மாதிரி படத்தை முதல்ல இளைஞர்கள் பார்க்கணும். இளைஞர்கள் பார்க்கறது மூலயமா இப்ப இன்னைக்கு நாடு எந்த நிலைமையில இருக்குது, இன்னைக்கு நாட்டுக்கு என்ன தேவைப்படுதுன்றத இந்த படம் அவ்வளவு விளக்கமா சொல்லுது. அரசியல இருந்து மொழி பிரச்சனையில இருந்து கலாச்சார பிரச்சனை இருந்து எல்லாமே இந்த படம் பேசுது. இந்த படத்தை தயவு செய்து இளைஞர்கள் பாருங்க, இதை சொல்றதை கேளுங்க. நண்பர் சொல்லுவாரு சூரிய ஃபுல்லா சூரிய தான் காட்டுறாங்க. அப்பப்ப சேதுபதி வந்தா கூட வேற மாதிரி இருக்கிறாரு சேதுபதி. அப்படி இம்ப்ரெஷனா இருக்கு. கடைசி நேரத்துல கண்ணு கலங்குது அவருடைய கருத்து அப்படி இருக்குது. இனி அரசியலுக்கு தேவை இளையராஜா சொல்லவே தேவையில்லைங்க. ஆமா இளையராஜா யார் ஞானி நம்ம அழ வைக்கிறாரு. நல்லா சூப்பரா இருக்கு. நம்ம விஜய் சேதுபதியோட கேரக்டர் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்தாலும் செம நச்சுன்னு இருக்குது. அவர் அந்த கால் மேல கால் போட்டு பேசுற அந்த ஒரு சீன் இருக்கு இல்லைங்களா, உண்மையாலும் படம் சூப்பர். படம் நல்லா இருக்கு தல, எதிர்பார்க்கறது நல்லா தான் இருக்கு. செகண்ட் பார்ட்ல எதிர்பார்க்கலாம். இன்னும் விஜய் சேதுபதி ரோல் நல்லா தான் இருக்கு. விஜய் சேதுபதி ரோலும் சூரி நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாரு.